Welcome to Jumpix 2019 YouTube channel. In this video, we will talk about the best horror movies in Tamil. That is horror movie, pay padangal, Tamil padangal la pay padangal edhu romba siranda padam appingiradha dhaan na solla poren. So idha na rank wise la pirikkala, na solra padangal ellame matha padangal la irundhu konja vera pattu irukum. Adhaavadhu matha padangal appdin edhukku solra appdin pathinga appdina normally pay padangal appdin eduthukitinga appdina eppadi irukum oru Tamil padam eppadi Tamil pay padam eppadi irukum pathinga appdina oruthanga irupanga oru family irupanga illana oru ponnu irukum andha ponna kondruvaanga andha ponnu ellarey pali vaangradhukku alaiyum. So indha mariyana pali vaangudhal peigal dhaan nama padangala paathukittu irukrom. Idhu edho oru Hollywood movies eduthukitinga appdi பாத்தீங்கனா ஒரு நாலு காலேஜ் பாய்ஸ் இருப்பாங்க டீன் गर्ल्स இருப்பாங்க டீன் பாய்ஸ் இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜீப்ல டூருக்கு போவாங்க அங்க ஒரு பேய் வீட்ல தங்குவாங்க அங்க நடக்கிற சம்பவங்களை எடுக்கிறது தான் ஹாலிவுட்ல எடுக்கிற பேய் படங்களா இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ நான் சொல்றேன் இந்த படங்கள் வந்து மற்ற படங்கள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. அதனுடைய ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப டிஃபரண்டா நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. சோ அதனால தான் இந்த படங்களை நான் என்னுடைய லிஸ்ட்ல செலக்ட் பண்ணிட்டேன். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. So, the horror movies la ennude list la irukra first padam enna appdin pathinga 1985 la veli vanda yaar. So, இந்த படத்தை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதாவது ஒரு 80s கிட்ஸா இருக்கட்டும் இல்லைனா 90s கிட்ஸா இருக்கட்டும் இந்த படத்தை கட்டாயம் அவங்க பார்த்திருப்பாங்க. சன் டிவிலேயோ இல்லைனா சன் மூவிஸ்லயோ இல்ல ராஜ் டிஜிட்டல் பிளஸ்லயே கன்ஃபார்மா இந்த படத்தை அவங்க பார்த்திருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறந்த உடனே அதை வந்து ஒரு சாத்தா முத்திர போட்டுருக்குது. ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு சாத்தானுடைய கூட்டமே இருக்கும். அந்த கூட்டம் வந்து அவனை பாதுகாத்து அவனுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நிறைவேற்றி இவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ட்ரை பண்றவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டே வரும். ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இதுல யார் நடிச்சிருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு. அவங்க நளினி இருக்காங்களே அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக மற்ற படங்களோட கம்பேர் பண்ணாத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இது நார்மலாக நம்ம யூடியூப்ல கூட இப்போ இருக்கு. இந்த படத்தை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த யார் படத்தை பாருங்க. நீங்கள் ஹாரர் மூவி பார்க்கறதுக்கு கெத்தான ஆளாக இருந்தால் என்னுடைய செகண்ட் லிஸ்ட்ல ரெண்டு படம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 வந்த படம். ஒன்று உருவம், இன்னொன்று ஜென்ம நட்சத்திரம். ஸோ இந்த உருவம் படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோகன் சார் நடிச்சிருப்பாரு. மைக் மோகன் இருக்காருல்ல அவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார். இவருடைய வளர்ச்சியை பிடிக்காம இவருடைய சொந்தக்காரங்க இவருக்கு வந்து ஒரு சேவினன்னு சொல்லுவாங்களே அந்த ஈவில் ஸ்பிரிட்டை ஏவி ஒரு வீட்டு பின்னாடி ஒரு தகட போச்சு வச்சுட்டு போயிருவாங்க. ஸோ இதனால இவர் பாதிக்கப்பட்டு இவரே ஒரு குடும்பத்தை கொள்ற அளவுக்கு போயிருவார் இந்த உருவம் படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவாக இருக்கும். ஒரு பயங்கர ஹாரர் மூவி அந்த டைமில் 1991 வந்த படம். அந்த படம் பயங்கர சூப்பராக இருக்கும். இந்த படமும் யூடியூப்பில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த என்னுடைய செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த செகண்ட் படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம். ஸோ இந்த ஜென்ம நட்சத்திரம் டேரக்டாகவே ஒரு தமிழ் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது இங்கிலீஷில் எடுத்திருந்தாங்க. ஓமன் டேமியன் ஓமன் ஓமன் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் எடுத்தாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம கிறிஸ்டியனிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி கிரைஸ்ட் படம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த படம் தான். இந்த படம் பயங்கர சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம மொதல் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த யார் படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்தரும் இதுதான் 666 இதான் இந்த ஆன்டி கிரைஸ்ட் குழந்தையாக இருக்கும். ஸோ இந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு டீம் இருக்கும். இதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா ட்ரை பண்ணுவார். எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் யாராலும் இந்த குழந்தையை நெருங்க முடியாது. இந்த குழந்தை என்ன செய்யணுமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இந்த படம் ஜென்ம நட்சத்திரம். இந்த படத்தில் சில கேரக்டர்லாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் இன்னும் எனக்கு நினச்சாலே பயமாக இருக்கும். அவ்வளோ த்ரில்லிங்கான படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் 1995 வந்த படம், அதாவது என்னுடைய தேர்ட் பொசிஷனில் 1995 வந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமின் கோட்டை. ஸோ ஒரு 80s கிட்ஸோ ஒரு 90s கிட்ஸோ இந்த படமாக பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த படம் ஒரு அப்படி ஒரு பயங்கரமான பேய் படம். ஸோ இது வந்து மற்ற பேய் படங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்டுருக்கும். அது ஜென்ம ஜென்மமாக இந்த பேய் துரத்துது. இப்போ நம்ம அருந்ததி படம் வந்தது இல்லையா. ஸோ அந்த காலத்துலேயே அருந்ததிக்கு ஈக்குவலான இந்த படம் இருந்தது. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஜென்மத்தில் நடந்து அந்த பகையால் இன்னொரு ஜென்மம் வரைக்கும் வந்து இந்த பேயை வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதில் எடுத்திருக்க இவங்க கேமரா வியூஸாக இருக்கட்டும், அந்த த்ரில்லிங்கான சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு எடுத்திருக்க அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தை ஜெமின் கோட்டை படத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கன்ஃபார்மாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இது நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2009 வந்தது யாவரும் நிலம் அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரியல் மாதிரி தான் இருக்கும் இந்த படம். இதனுடைய பிக்சரைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப சாந்தமாக அப்படி போயிட்டு இருக்கும். பட் ஒவ்வொரு சீனும் அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு பயங்கரமான படம் பார்த்தேன் அப்படின்னா இந்த யாவரும் நிலம் படத்தை சொல்லுவேன். இதை நான் என்னுடைய ஃபோர்த் பிளேஸில் வச்சிருக்கேன். நான் இதில் எதுவுமே ரேங்க் வைஸாக பிரிக்கல. இதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் பிரிக்கல. இயர்ஸ் வருஷம் அதாவது இயர்ஸ் வைஸாக நான் வந்தனால தான் இந்த படம் ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் மூவி யாவரும் நிலம். இந்த படத்தை பொறுமையாக நீங்கள் தைரியமானாலாம் வீட்டில் உட்காந்து பார்த்து பாருங்கள். இந்த படத்தை
அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த படத்தை அப்படியே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன இந்த படத்தில் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் உத்து பார்த்தா மட்டும்தான் புரிய முடியும். அவ்வளோ ஒரு அருமையான ஹாரர் மூவி இந்த யாவரும் நிலம். ஸோ இந்த படத்தை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கலன்னா கட்டாயம் பாருங்கள். இது ஒன்றும் தெரியாத ஆக்டரில் நம்ம மேடி அதாவது மாதவன் சார் இருக்கார்ல, அவர் நடித்த படம், ரொம்ப ரொம்ப அருமையான படம், இந்த படத்தை கட்டாயமாக பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் போர்ஷனில் என்னுடைய படம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிசாசு. 2014 இந்த படம் வெளியிருந்துச்சு. இந்த படத்தை நான் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் பார்த்தேன், ஒரு 2-3 weeks முன்னாடி தான் பார்த்தேன். இந்த படத்தை பார்க்கும்போது இதனுடைய பிக்சரைசேஷன், இதனுடைய இந்த சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் பார்க்கும்போது மிஷ்கின் சாருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் யாராவது இந்த படத்தை எடுத்திருப்பாங்களா, இவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்களான்னு சொல்லி நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். போக போக இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு பேய் படமா இல்லைன்னு ஒரு சென்டிமெண்ட் படமா த்ரில்லும் இருக்கும், அதே நேரத்தில் ஐயோ என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த படத்தை யார் எடுத்திருப்பா, ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் யார் எடுத்தது அப்படின்னு பார்த்தா அது நம்ம மிஷ்கின் சார் தான் எடுத்திருந்தார். இவ்வளோ ஒரு அருமையான படத்தை, ஒரு பேய் படத்தை இவ்வளோ சென்டிமெண்ட்டாக, அதாவது எல்லா படத்துலையும் பேய் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த பேய் யாராவது எதாவது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஐயோ இந்த பேய்க்கு எதுவும் ஆயிரக்கூட, இந்த பேய் நல்ல பேயா, இந்த ஹீரோ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை திங்க் பண்ண ஒரு சென்டிமெண்ட்டான பேய் படம் தான் இந்த படம். ஸோ இந்த பிசாசு படத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இது மிஷ்கின் சார் எடுத்த படம், கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணும். இது 2014 வந்த படம், ரொம்ப ரொம்ப அருமையான படம். ஸோ என்னுடைய லிஸ்ட்டில் அடுத்தது இருக்க படம், அதாவது 6th பொசிஷனில் என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ஸோ ஜீரோ இது வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016. இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் பப்ளிசிட்டி ஆகலை இந்த படம். இதில் நடித்த ஹீரோ வந்து ஒரு நார்மலான ஹீரோ, நம்ம அஸ்வின் ஒருத்தர் ஒன்று தெரியுமா, அவர் தான் ரொம்ப சிம்பிளாக நடிச்சிருப்பார். இதில் நடிச்சிருக்க ஹீரோயினும் அந்த அதே கண்களில் நடிச்சிருப்பில் அந்த ஸ்வேதா நாயர் அந்த ஹீரோயின் தான் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப 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 நல்ல படம். இதுவும் நம்ம லேட்டஸ்ட்டாக தான் பார்த்தேன். இந்த படம் என்ன நடக்குது அப்படிங்கிறதே கெஸ் பண்ண முடியாது. இதனுடைய பிக்சரைசேஷன், இது இதில் காமிக்கிற சில கிராஃபிக்ஸ், இது எதனால இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது, எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இது கொஞ்சம் லென்த்தியான மூவியாக தான் இருந்தது. ஏன்னா நானே யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன இதே காமிச்சிட்ருக்காங்க, இது என்னென்னு காமிச்சாதான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஒவ்வொரு சீனும் ரொம்ப த்ரில்லாக கடைசி இதை கரெக்டாக கொண்டு போய் இது எங்கே அப்படின்னு ஒரு ஆதாம் ஏவாள் கதைக்கெல்லாம் போய் இது யார் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப த்ரில்லாக அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஜீரோ அப்படிங்கிற ஒரு படம் இந்த 2016 ரிலீஸ் ஆன படம், ரொம்ப நல்ல படம். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஹாரர் மூவி இந்த ஜீரோ மூவி. கடைசி என்னுடைய பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கடைசி நான் சொல்ல முடியாது. நான் பார்த்து லேட்டஸ்ட்டாக பார்த்து ரொம்ப பயந்து ரொம்ப த்ரில்லாக தனியாக உட்காந்து இந்த படத்தை எப்படியா பார்க்கணும்னு இருட்டில், அதாவது நைட்டில் உட்காந்து பார்த்த ஒரு படம். இது நைட்டில் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படம் பேர் என்னன்னா இருட்டு. ஸோ 2019 வந்த படம் இது, நம்ம சுந்தர் சி சார் நடித்த படம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, அதாவது எப்படி இந்த ஸ்டோரியை வந்து ஒரு திங்க் பண்ணார், இது எப்படி இதை வந்து பிக்சரைசேஷனில் கொண்டு வந்தார், இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு பேப்படம் எடுக்க முடியுமா அப்படின்னு தோணுச்சு. இதுலேயும் எப்படியோ ஜென்மம்லாம் போகும், எப்படி சொல்லனே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கும், என்ன நடக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, இங்கே ஒன்று நடக்கும் அங்கே ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர த்ரில்லிங்காக போயிட்டுருக்கும் இந்த இருட்டு படம். ஸோ இது வரைக்கும் இந்த இருட்டு படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்மாக பாருங்கள். நம்ம சுந்தர் சி நடித்த படம், ரொம்ப ரொம்ப அருமையான படம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஹாரர் மூவிஸை என் லிஸ்ட்டில் நான் இது செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் சொல்ல வரல, நான் பார்த்ததில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் இதில் லிஸ்ட்டில் மிஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான படத்தை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கட்டாயமாக அதை என்னுடைய கமெண்ட்ஸ் பேஜில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து மீட் பண்ணலாம். அண்டில் தட். Thank you.